சரி சரி விளையாடுனது போதும் பால் எடுத்து போய் உள்ள வை நான் விளையாடி முடிச்சிட்டு தான் வைப்ப உன்னனா ஏய் அடிமா அம்மா என்ன ஐயா வரங்க ஏய் எங்க ஓடுற இந்த செடி வைக்கறக்கே இப்படி பண்ணிக்கிறீங்களே துபாய் எல்லாம் போனீங்கனா அவ்வளவுதான் பாட்டி என்னம்மா பாட்டி தேவி என்ன அடிக்க வராங்க ஆ நீ பாட்டி கிட்ட வந்து நின்னுக்கோ எப்படி அடிக்கறானே நான் பார்க்கறேன் ஸ்கூலுக்கு போற நேரத்துல விளையாடிட்டு இருக்கா பாருங்கம்மா அப்படினா ஒன்னு பண்ணு பாலா அம்மா கிட்ட கொடுமா அவ விளையாடிட்டு இருக்கட்டும் இந்தா நல்லா இருக்கு குழந்தைகள் அப்படி தான் விளையாடற நேரத்துல விளையாடதா செய்யும் நீ வாமா ஆ வா நம்ம விளையாடலாம் போடு ஆ இந்தா ஆ போடு ஆ வாமா ஸ்பூன் தந்து வச்சு வா சரி போயிடு வா இந்தா பாட்டி வாங்க நம்ம ஸ்கூலுக்கு போய் விளையாடலாம் பாட்டி அடுத்த பஸ்ல வரமா டாடா டாடா பை பை see you டாடா டாடா பாவம் குழந்தைய ரொம்ப சின்ன வயசுலயே கொண்டு போய் ஸ்கூல்ல போட்றாங்க நம்ம காலத்துல எல்லாம் அப்படியா இப்ப பால மறந்த உடனே கொண்டு போய் ஸ்கூல்ல தள்ளிடுறாங்க எல்லாத்துக்கும் பணம் வேணுமா பணம் இருக்கா எங்க வேணாலும் படிக்க வைக்கலாம் ஆமா கடவுள் புண்ணியத்துல ரெண்டு பேருக்கு வேலை கிடைச்சதுனால நம்ம ரெண்டு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த இதை எடுத்துட்டு போ அதிஷ்ட கதவை தட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குது சந்திரு ஹார்பர்ல கப்பல் வர சமயத்துல அதாவது அந்த மாதிரி நாட்கள்ல பணம் வந்து குவியும் எனக்கு தெரியும் இன்னைக்கு அந்த கப்பல்ல இருந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அத கொண்டு வர்றவங்களுக்கு உதவியா ராத்திரி நீயும் போகணும் என்னால போக முடியும் ஆனா வீட்ல அம்மா தனியா இருப்பாங்க அதனால தான் சார் இத பாரு சந்திரு பணம் மட்டும் இல்லன்னா கடவுள் கூட நமக்கு துணையா வர மாட்டாருப்பா அதனால நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும் டேய் இது நம்ம தேவைடா நான் போறேன் சார் கோவிந்தன் கிட்டயே விளையாடுறான் குழந்தை தூங்கிட்டாளா அவ எப்பவோ தூங்கிட்டா அப்புறையே நீ தூங்காம இருக்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே போயிருக்காங்க நீ போய் தூங்குமா
அவங்களுக்கு கப்பல்ல இருந்து ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கற விஷயத்தை சார் கிட்ட சொல்லிடு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஓகே ஓகே சார் சரி நீ கிளம்பு கம்பெனி விஷயமா மந்திரியையும் கலெக்டரையும் பார்க்க போறேன்னு சொன்னீங்க வீட்ல உனக்கு ஏதாவது குறை இருக்கா இருந்தா சொல்லு இங்க குறை மட்டும் தான் இருக்கு பரிமாறனா சாப்பிட ஆளே இல்ல தனியா சாப்பிட்டு தூங்கல நினைச்ச தூக்கமே வர மாட்டேங்குது அது நீ தேவையில்லாம யோசிக்கிறதுனால வருது எப்படி யோசிக்காம இருக்க முடியும் புருஷன் நைட் மட்டும் தான் வேலைக்கு போறானா அதுக்கு என்ன அர்த்தம் தேவி நீங்க டிரைவர் கிட்ட சொன்னத நான் கேட்டேன் கப்பல்ல இருந்து யாரும் பொருளை கடத்த விடலன்னு சொன்னீங்க இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மான மரியாதன் பேசுவீங்களே மான மரியாதை உள்ள வேலையை தான் செய்றீங்களா லுங்கி வேணேனே என்கிட்ட கேட்க வேண்டியதானே இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீயும் உங்க அப்பா மாதிரி தான்ப்பா இருக்க நடுராத்திரியில வரதும் போறதும் என்ன முறைக்கிற வர வர உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல வீட்டை பாத்துக்கிறது மட்டும் போதாது நம்ம குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணறேங்கிறது எனக்கு தெரியணும் சந்திரு நான் சாகர வரைக்கும் மாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா